நமக திருச்சிற்றம்பலம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம்பூர் வேடர் மங்கலம் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டு வந்துள்ளது. அங்கு பல்வேறு மக்கள் வாழ்ந்து வந்தனர். நம் பூர்வீக ஊரானது மேலூர் தாலுகாவில் உள்ள வெள்ளரிப்பட்டி எனும் கிராமமாகும். அங்கிருந்த நம் மூதாதையரில் ஒரு வாரிசு புதுமணத்தம் பதிகளாய் பிழைப்பு தேடி சென்று கொண்டிருக்கும் போது வேடர் மங்கலம் வந்து ஒரு குடில் அமைத்து வேலை செய்து எளிமையாக வாழ்ந்து வந்தனர். அப்போது அங்கு வசித்து வந்த பல்வேறு ஜாதியினர் நம் முன்னோர் குடும்பத்தினருக்கு பல்வேறு இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் தொடர்ந்து செய்து வந்தனர். நம் இனம் பெண் மண்பானை கொண்டு தண்ணீர் எடுத்து வரும்போது அதை கல்லால் உடைத்து பல முறை பரிகாசம் செய்தனர். மீண்டும் புது மண்பானை வாங்கி தண்ணீர் எடுத்து வரும்போது மீண்டும் உடைத்து விட்டனர். இழி சொல்லும் பேசினர். இதை சகித்து கொள்ள முடியாத நம் இன இளம் தம்பதிகள் சோகத்துடன் வெள்ளரிப்பட்டிக்கு சென்று நம் பூர்வீக உறவுகளான ஊர் அம்பலகாரன் மற்றும் ஊர்ச்சார் உறவினரிடம் கண்ணீர் மல்க நடத்துவைகளை எடுத்துரைக்க அதனை கேட்ட நாட்டார் கள்ளர் கூட்டம் சினம் கொண்டு வெகுண்டு எழுந்தனர். பின் அவர்களை பார்த்து, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உடனே வேடர் மங்கலம் சென்று உங்கள் வீட்டில் மட்டும் நாங்கள் அடையலாம். அடையாளம் தெரிந்து கொள்ள வேப்பிலையை கட்டி வையுங்கள், மற்றவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என ஆறுதல் கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர். அவர்களும் அவ்வாறே தன் வீட்டில் மட்டும் வேப்பிலையை சொருகி வைத்துவிட்டு வீட்டிலுள் படுத்து உறங்கிவிட்டனர். வீர ஆவேசத்தோடு சினம் கொண்டு வெகுண்டு எழுந்த நாட்டார் கள்ளர் கூட்டம் வேடர் மங்கலத்திற்குள் அன்றே இரவோடு இரவாக புகுந்து அனைவரையும் அடித்து தாக்கி வெட்டி சாய்த்தது. அங்கிருந்த அனைவரையும் அன்றிரவே ஊரை விட்டு விடியறதுக்குள்ளே விரட்டி அடித்து வெற்றியின் நினைவாக அவ்வூர் பெயரை அன்று முதல் நாட்டார் மங்கலம் என மாற்றி சீரும் சிறப்புடன் வாழ வைத்தனர். அம்பலகாரர்கள் அவர்களை நாம் அனைவரும் அண்ணன் முறை கொண்டு மூத்தவர் என்ற மரியாதையோடு இன்றளவும் வணங்கி மரியாதை செய்து வருகிறோம். அவ்வாறு இன்பமாக நம் முன்னோர்கள் வாழ்ந்து வரும் காலத்தில் பெரும் மழை வெள்ளம் வந்து நம் ஊரை சுற்றி பெரும் வெள்ளம் சென்று ஓய்ந்தது. அந்த கால கட்டத்தின் மனத்தின் வழியே செல்லும் போது ஒரு ஓடைக்கரை வழியே அருகே இருந்த மூங்கில் புதரில் இருந்து கண்டெடுத்து வந்த தவகோலத்தில் உள்ள ஆதி சிவனை கோயில் கட்டி வைத்து அன்று முதல் பூசித்து வந்தனர். அத்தலமே இன்று விருட்சமாக வளர்ந்துள்ளன எனலாம். நம் கோயில் பூசையின் போது மூத்த அம்பலகாரர் அவர்கள் நினைவாக வைக்க பெற்ற அம்பலகாரர் கல்லுக்கு முதல் மரியாதை செய்து பூஜை செய்து வழிபட்ட பின்புதான் மற்ற பூஜைகள் வழிபாடு நடைபெறும் என்பது நமது ஊர் பற்றி முன்னோர் கூறிய வாய்மொழி வந்த வரலாறாகும். அவற்றை நாமும் தெரிந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நாட்டாமங்கலம் ஆதிசிவனின் புகழ்பாடும் இனிய பாடல்களை நம் ஊர் கவிஞர் ஏ டி சிவமுருகதாசனின் யதார்த்த வரிகளில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து